நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னமோ சீனியர்ஸ் கிட்ட மறைக்கிற மாதிரி மறைக்கிற, அவரு ப்ரொஃபசர், வெளியில தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல. பின் என்ன பண்றது ஜெயா? பிரின்சிபல் ஊர்ல இல்ல, ஹெச்ஓடி லீவு, கரஸ்பாண்டன்ட் 2 மாசமா கிடையாது, செக்ரட்டரியே பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. பசங்க பாவம் ஜெயா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சார்னு கேட்டா அவரு பாட்டி இந்தி வில்லன் மாதிரி பேசிக்கிட்டே போறாரு, செம்ம கடுப்பாயிருச்சு. அதுக்கு இப்படிதான் சண்டை போடுவியா? நீ வர போய் அவன் தப்பிச்சான், இல்லனா மூக்குலயே 2 வச்சிருப்பேன். என்ன பாக்குற ரவுடி? ரவுடி பெரிய ரவுடியாடா நீ. இதுல சிரிப்பு வேற, ஒரு ப்ரொஃபசர் கிட்ட இப்படியா மரியாதை இல்லாம நடந்துக்கிறது? ப்ரொஃபசர் ப்ரொஃபசரா இல்ல, கார்த்தி கார்த்தியா இல்ல, இதுல உனக்கு பஞ்ச் டயலாக் வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுவேன், சண்டை போடுவேன், அவ்வளவுதான். காலேஜ் விட்டு தூக்கிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? போடான்ட்டு வேற காலேஜ் போய் சேர்ந்திருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் காலேஜ் விட்டு போகாம என்ன தடுக்குது. என்னன்னு கேட்க மாட்டியா? மாட்டேன். ப்ளீஸ் என்னன்னு கேள. மாட்டேன். ப்ளீஸ் ஜெயா. சரி சொல்லு. நான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் வேற எங்கேயுமே இல்ல, அதான் பிரச்சனையே. அது என்ன சப்ஜெக்டா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், படிக்க படிக்க புதுசா இருக்கு. மனசுல என்ன பெரிய காதல் மனம் நினைப்பா? அழகா சிரிச்சா பெரிய இவனா நீ? ரொம்ப தான். எப்பவுமே உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். இன்னைக்கு நீ வந்த பத்தியா, இதுல இருந்து என்ன தெரியுது? ஹலோ, ரெண்டு பேருக்கும் பிரச்சனையில மாட்டுறத தவிர ஒரு வேலையா இல்லைன்னு தெரியுது. நீ வேற எதனா சொல்லுவேன்னு நினைச்சேன். என்ன நினைச்ச? ஒன்னும் இல்லை, விடு சொல்லு சொல்லு. நம்மள மாதிரி டைமிங்ல ஹெல்ப் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துல எங்கேயும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். என்ன சிரிக்கிற? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா ஊரே சிரிக்கும். அப்படியா? இப்போ பாரு. ஹலோ, கொஞ்சம் இங்க வாங்களேன். என்ன? நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? நீங்களா? நம்பிட்டேன். என்ன ஜெயா, எதுக்கு சிரிக்கிறான்? காலேஜ் பூரா என்ன டாக்னஸ் தெரியுமா தெரியாதா? தெரியாது. வாழ்வே மாயம் கமல் ஸ்ரீதேவி, அதுக்கு முன்னால சிவாஜி பத்மினி, காக்கா காக்கா சூர்யா ஜோதிகா, அதுக்கப்புறமா சிறுத்தை கார்த்தி தமன்னாக்கு அப்புறம் நம்ம தான் பெஸ்ட் ஜோடின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல கெமிஸ்ட்ரி சும்மா அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டியா? ஹலோ, என்ன நீ சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மேட்டர் ஆரம்பிச்சது நீ? நான் சும்மா அதை கண்டினியூ பண்ண? அதெல்லாம் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இத விட இந்த டயலாக வீக்கா சொல்ல முடியாது மச்சான். சரி சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ்ளோ எதுக்கு? உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜக்குவ கேக்கலாம். ஹலோ ஜக்கு. சொல்லு ஜெயா. ஸ்பீக்கர்ல போடுறேன். நானும் கார்த்தியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே ஜக்கு? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அப்ப நாங்க யாருடா? அம்மா, அப்பா, மாமா, அத்தை, அக்கா, அத்தான், சித்தப்பா, சித்தி. குடு. வேணா. டே ராஸ்கல் ஜக்கு. ஹலோ ஹலோ. வாடா நான் மிதிக்கிறேன். சரி, இங்க ராங் நம்பர் பாரு. எல்லாருமே ஒத்துக்குறாங்க மச்சான், நீ தான் இன்னும் அடம் பிடிக்கிற. சரி அதை விடு, சுல்ல நான் அடிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உன்னை அடிக்கவே விட்டுருக்க மாட்டேன். என்ன தடுத்திருப்பிய? நீ கண்டிப்பா சுல்ல நான் அடிப்பேன் தெரிஞ்சிருந்தா. தெரிஞ்சிருந்தா உனக்கு முன்னாடி நானே அவனை போய் அடிச்சிட்டு வந்திருப்பேன். ஐயோ, வேற என்ன பண்றது? உனக்கு முன்னால நான் சுல்ல நான் அடிச்சிருந்தா நீ என்ன தடுத்து கூட்டிட்டு வந்திருப்ப, அப்புறம் உனக்கு பதிலா நான் சஸ்பெண்ட் ஆயிருப்பேன், நீ தப்பிச்சிருப்ப. இந்த மாதிரி சமயத்துல நீ சட்டுன்னு சென்டிமெண்ட் ஆகி என் கைய புடிச்சு ஜெயா எனக்காக நீ இதெல்லாம் பண்ணுவியான்னு கேக்கணும். என்னடா ஜெயா, எனக்காக இதெல்லாம் பண்ணுவியா? ஜெயா விடுறா, விடு, விடுறா. அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும். என்ன? பயந்துட்டல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
அப்புறம் ஏமாந்துட்டியா? ஹாய், இதை விட பெரிய விஷயம்லாம் சிரிச்சுக்கிட்டே டீல் பண்ணுவேன், இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணா எப்படி? ஒன்றும் ஆகாது, சும்மா மிரட்டுறாங்க. எனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் சொல்வேன், இப்போ என்ன நீயே யோசிச்சுட்டு இருக்க? தமிழ் மூணு நாளாக காலேஜ்க்கு வரல, தெரியும்ல? ஏன் சரியா தான் இருக்கு? என்ன சரியா இருக்கு? தமிழ்னு சொன்னா நீ வாயை திறப்பன்னு சொன்னாங்க, அது சரியா தான் இருக்கு. யார் சொன்னாங்க? ரொம்ப முக்கியமா அது. இப்ப தமிழ் ஏன் காலேஜ்க்கு வரல? ரெண்டு ரீசன், ஒன்னு அவளோட மார்க் ரொம்ப குறைஞ்சிருச்சு, இன்னொன்னு உன்னோட மார்க் குறைஞ்சிருச்சு. புரியல. என்ன புரியல? அவ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், தெரியும்ல? நியாயமா கிளாஸ்ல அவ தான் நிறைய மார்க் எடுக்கணும், ஆனா அவ எடுக்கல. அதுக்கு காரணம் நீ. பேசிக்கா நீ 12 மார்க் ஈஸியா எடுத்துக்கணும், ஆனா நீ எடுக்கல. அதுக்கு காரணம் தமிழ். அவ உன்னை டார்ச்சர் பண்ணி படிக்க விடாம பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்றா. அட பாவி, ரெண்டு பேரும் டேமேஜ் ஆயிருக்கீங்கன்னு சொல்ற, சிரிக்கிற? நிஜமாவே அவளால எனக்கு மார்க் குறைஞ்சிச்சு நான் ஃபீல் பண்றாளா? அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏய், ஒழுங்கா சொல்லு. ஆமாண்டா. அது போதும். எதுக்கு அது போதும்? தமிழ் அவளோட மார்க் குறைஞ்சிச்சு நான் ஃபீல் பண்றப்பால. உனக்காகவே ஃபீல் பண்ணவ அவளோட மார்க் குறைஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ண மாட்டாளா? ஐயோ பாவம், காலேஜ் ஆரம்பிச்ச புதுசுல 12th மார்க் படி பார்த்தா அவதான் ஃபர்ஸ்ட், இப்ப 4th 5th. அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும்ல? டே, என்ன விளையாடுறியா? நீ ஃபெயில் ஆகி காலேஜ் விட்டே போற, அதை விட்டுட்டு அவ மார்க் குறைஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ற? என்ன விடு, அவ வேற என்ன சொன்னா? உன்னோட ஃபேர்வெல்க்கு வந்து பொக்கே தரேன்னு சொன்னா. காலேஜ் ஆரம்பிச்ச 2 மாசத்துல ஃபேர்வெல் கொண்டாடுற ஒரே ஆள் நீயா தாண்டா இருப்ப? நீ இல்லாம கிளாஸே ஒரு மாதிரி இருக்கு. ஒழுங்கா பேசி மன்னிப்பு கேட்டு கிளாஸ்க்குள்ள வர வழிய பாருங்க, அதை விட்டுட்டு முறைச்சிட்டு அலையாதீங்க. உத்தரவு யஜமான். வரட்டா? இப்படி சிரிச்சாதான் வெற்றிய பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்காக சும்மா சும்மா சிரிக்கணும்னு அவசியம் இல்ல, லூசுன்னு நினைச்சிட போறாங்க. உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஃபைன். வேலூர்ல ஒரு சித்தா டாக்டர் எய்ட்ஸ் கொண்டான், கேன்சரை கேன்சல் செய்தான், அவருக்கு பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. பல தீர்க்க முடியாத வியாதிக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்பா, ஆளை விடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, தமிழுக்காக இவ்ளோ உருகுறியே, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன? தமிழ் பற்றுதான். நான் நம்ம கிளாஸ்மேட் தமிழ கேட்டேன். நட்புதான். அதுக்கு மேல எதுவும் இல்ல, போதுமா? ஓகே ஓகே. எது கேக்குற? ஃப்ரீயா பிஸியான்னு தெரிஞ்சுக்கதா. ஹலோ ஹலோ, ஏ அப்படினா என்ன அர்த்தம் சொல்லிட்டு போ. ஒழுங்கா போய் கிளாஸ்க்கு வர வழிய பாருடா. டேய் போடா. அது ஓகே, அதுக்கு முன்னாடி சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? போடா போ. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க கொலை விழ போதுரா. ஒரு அடி எடுத்து வச்ச காலை உடைச்சு கையில குடுத்துருவேன். கிட்ட பேசாம போற அந்த வாயில போட்ட என்ன? ஃப்ரெண்ட கண்டுக்காம போற அந்த கண்ணு ரெண்டையும் பிடிங்க காக்காக்கி போட்ட என்ன? எவ்வளோ பேசியும் கேட்காத அந்த காதை திருகி பிரிச்சா என்ன? ஏண்டா கண்டுக்காத மாதிரி போற? சாரி மச்சான். என்னையே கிளாஸை விட்டு துரத்திட்டாங்கன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கேன். இப்படி கண்டுக்காமல் போனா எப்படி? இல்லைடா, நான் தெரியாமல் கிளாஸ் ஃபஸ்ட் வந்துட்டேன், மன்னிச்சுக்கடா. லூசு பையலே, அதுக்காக பேசாமல் போகிற? இல்லை மச்சான், எனக்கு உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடா. அதான், நீங்கள்லாம் ஃபெயில் ஆனப்போ நான் மட்டும் இவ்வளோ மார்க் வாங்கிட்டேன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா மாப்பிள. டேய், நீ என் ஃப்ரெண்டுடா, நீ கிளாஸ் ஃபஸ்ட் வந்தால் எனக்கு சந்தோஷம் தான்டா. இல்லை மச்சான், என்னால் உனக்கு உதவ முடியலேன்னு. இது என்ன காசா பணமா? நீ 100,000 வச்சிருந்தா கஷ்டப்படுற ஃப்ரெண்டுக்கு ஆளுக்கு ஒரு 25,000 பிரித்து தர்றதுக்கு? இது படிப்புடா, அவன் படித்தா தான் வரும். நீ வாங்கின 100 மார்க்கை 4 பேருக்கெலாம் பிரித்து தர முடியாது. சரிதாண்டா, ஆனால் எனக்கு என்னமோ கில்ட்டியாக இருக்கு மச்சான். நம்ம குரூப்லேயும் ஒரு கிளாஸ் ஃபஸ்ட் இருக்குது, எனக்கு சந்தோஷம் தான்டா. ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்டா மச்சான். ஹாய்டா. ஹாய் ஜெயா. ஹாய் ஹாய்.
பாலாங்கடா. சும்மா இருக்க போர் அடிக்கணும், சிட்டி சென்டர் போயிட்டான்டா. டேய் முட்டாளடா அவன், திடீர்னு பிரின்சிபல் கூப்பிட்டா வந்து பேசணும்ல. விட்டுடா போயிட்டு வரட்டும். எனக்கு கூட நீங்கள் கிளாஸில் இருக்கப்ப வெளியே தனியாக உட்காந்துருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கும்டா. அப்போ நீயும் பாலா கூட போயிட்டு வர வேண்டியதானடா. காலேஜ் வரலன்னா இன்னும் பயமாயிடுதுரா. நான் காலையிலேயே கிளம்பி காலேஜுக்கு வந்துடுறது. சரியாயிடும், விட்றா. இன்னைக்கு என்ன வர்றா? இஎம் இருக்குது, கம்ப்யூட்டர் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. டேய் இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருக்கியா? என்னடா ஆச்சு? இல்லை மச்சான், என்னமோ டிப்ரெஷனாக இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் கட் பண்ணி என் கூட இருக்கியா? கொஞ்சம் தெம்பாக இருக்கும்டா. இல்லைடா, அது வந்து ஏற்கனவே அவன் போன வாரம் ப்ராக்டிகல்ஸ் அட்டன் பண்ணல, இன்றைக்கும் கிளாஸ் கட் பண்ணிட்டானா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆமாம் மச்சான், நாங்கள் போயிட்டு வந்துடுறேன்டா. என்னடா கூச்சிக்கிட்டியா? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கார்த்தி கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போகலாம் ஜெயா. மச்சான் கிளம்புறேன்டா. ஒரு ஹாஃப் டே வாட்சும் லீவ் போட. கஷ்டம் வெற்றி, புரிஞ்சுக்கோ. அதை அவன் சொல்லட்டுமே. ஓகே, நீ ஆச்சு உன் ஃப்ரெண்ட் ஆச்சு, அது அவன் இஷ்டம். நீ ஏன் மேலே கோவப்படுற? நான் யார் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? விடுஜயா, அவனே பாவம், லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். அவன்கிட்ட போய் கோச்சிக்கிட்டு. சேச்சா நான் தான் டென்ஷன் ஆகிட்டேன். சாரி ஜெயா. சாரிடா, நீ கிளம்புடா. வரண்டா, ஈவினிங் பார்க்கலாம். ஜக்கு நீ வரல? இல்லை ஜெயா, நான் வெற்றியோடு இருக்கேன். படிக்கிற புள்ள, உனக்கு என்ன கவலை? ஏண்டா நீ போல? கிளாஸுக்கு போய் தூங்குறதுக்கு பதிலாக உனக்கு கம்பெனி கொடுத்துட்டு தூங்கலாம் தான்.